ஏ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி இப்போ கருப்பு உளுந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து பேக் பெயின்ன்றதே பெண்களுக்கு வரவே வராது இது சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் இப்போ இது எப்படி பவுடர் பண்ணி வைக்கிறது மட்டும் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட பெனிஃபிட்ஸும் வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் இது வறுத்துட்டு அதுக்கப்புறம் பாதாம் ஐம்பது எடுத்துக்கோங்க அதுவும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிடுங்க பாதாம் இரநூறு கருப்பு உளுந்துக்கு வந்து ஐம்பது பாதாம் போட்டாவே போதும் இல்லைன்னா நூறு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க லிமிட்டு இதுக்கு போனால் வெயிட் கெயின் ஆகும் குழந்தைங்களுக்கு போகிறது இருந்தால் எக்ஸ்ட்ரா பாதாம் போட்டுக்கோங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ஐம்பது பாதாமே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரோஸ்ட் ஆக்கிடாதீங்க நல்லா அந்த மிக்ஸியில் போடுறதுக்கு பவுடர் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுங்கள் ஸ்மெல் வரும் நல்லா கமகமன் ஸ்மெல் வரும் அது வரைக்கும் ரெண்டுமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு தட்டில் ஆற வச்சிட்றேன் ஆற வச்சிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபுல்லாக நைஸாக அதாவது ரொம்ப நைஸ் வேணால் நல் நைஸ் ஆகிற அளவுக்கு ஓகே இது நைஸ் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இது எப்படி இதால் என்ன யூஸு வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் ஆற வச்சுட்டேன் ஆற வச்சு நீங்கள் அது நல்ல நைஸாக சூடு போன பிறகே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுங்க அப்போ தான் நல்ல பவுடர் ஆகும் சூட்டில் போடாதீங்க ஓகேங்களா பாருங்கள் பவுடர் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் இதோட பெனிஃபிட்ஸும் வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்